எரேமியா 33:6 நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை விசேஷ விதமாய் இவ்வாறு வெளிப்பட்டது. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டு விசேஷ விதமாக அந்த எருசலேம் நகரம் மற்றும் யூதா ராஜாக்களுடைய வீடுகள் எல்லாவற்றையும் குறித்து சொல்லும் பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இன்றைக்கு அதே வார்த்தை வாக்குத்தத்தமாக இன்றைக்கு நமக்கு நேராய் கடந்து வருகிறது. நல்ல ஆரோக்கியமான ஒரு நல்ல சரீரத்தை, உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான ஆத்மாவை, மனதை, ஆவியை உங்களுக்கு தேவன் கட்டளையிடுவார். ஆரோக்கியமான பிள்ளை இந்த பிள்ளை என்று சில பிள்ளைகளை சொல்லுவார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆரோக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு முதலாவது கட்டளையிடுகிறார். அதனோடு ஆரோக்கியமாக இருக்கிற, நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற ஒரு பிள்ளைக்கு ஒரு சிறு பலவீனம் மாத்திரம் இருக்கிறது, அல்லது ஒரு சிறு அடிபட்ட காயம் இருக்கிறது, அதை நான் சௌக்கியப்படுத்துவேன். இதுதான் பாருங்கள், அப்படியானால் என்ன அர்த்தம்? நான் உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் தருவேன், அதனோடு சௌக்கியத்தையும் தருவேன். உங்களுடைய வாழ்க்கையில் எங்கோ ஒரு எல்லையில் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஏதோ ஒரு காயம், மனக்கசப்பு, வேதனை, உலகத்தார் ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் செய்த காரியங்களோ, அல்லாவிட்டால் உங்கள் எல்லையில் நீங்கள் கண்ட ஏதோ ஒரு தோல்வியோ, ஒரு காயமாக இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களை சௌக்கியப்படுத்துவேன், அந்த காயத்தை நான் குணப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நான் அவர்களை குணமாக்கி, அதோடு மட்டுமல்ல நான் அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தை வெளிப்படுத்துவேன், என் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அப்படியான ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பரிபூரண சுகத்தை, ஆரோக்கியத்தை, குணத்தை கட்டளையிடுகிறதோடு அல்ல, ஒரு குணமாக்குதலை கட்டளையிடுகிறதோடு மட்டுமல்ல, கர்த்தர் செய்கிற காரியம் என்னவென்றால் இன்னொரு காரியம், அது என்ன? நான் அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தை, சத்தியத்தை வெளிப்படுத்துவேன். பரிபூரண சமாதானத்தை கட்டளையிடுவேன்னு சொல்லலை, கொடுப்பேன்னு சொல்லலை, வெளிப்படுத்துவேன். என் வாழ்க்கையில் பரிபூரண சமாதானம் இல்லை, மன திகைப்புகள் இருக்கின்றது. நான் திருமணம் செய்தது தவறா? அல்லாவிட்டால் எனக்கு இந்த தொழில் எடுத்து நான் செய்து கொண்டிருப்பது சரியா தவறா? மன திகைப்பிலே பலர் அடைபட்டு கிடக்கக்கூடும். இன்று இயேசு மகாராஜா உன்னை விடுவிக்க விரும்புகிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, என்னுடைய சொந்த சகோதரன் சகோதரி போல பார்த்து உங்களுக்கு சொல்லுகிறேன், The Lord wants to set you free. இன்றைக்கு உங்களை விடுவிக்க விரும்புகிறார். அதற்காகவே தான் இந்த செய்தி உங்களுக்கு நேராக கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இயேசு மகாராஜாவின் வார்த்தைகள் உங்களுக்கு நேராக கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அடுத்து, சத்தியத்தையும் நான் வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். சத்தியத்தையும் நான் வெளிப்படுத்துவேன், சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு குறிப்பிட்ட நாளிலே ஆலிஸ் டாரிஸ் ஹாரிஸ் சின்ன பிள்ளைகளாக இருந்த பொழுது அவர்களுக்கு ஏதாயிலும் விளையாட்டு பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் என்று ஒரு கடைக்கு சென்றேன். அப்பொழுது அங்கே இருக்கிற அந்த சகோதரன் ஒரு விளையாட்டுக்கான பொம்மைகள் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு பதில் ஒரு பேனாவையும் ஒரு டார்ச் லைட்டையும் தூக்கி வைத்தார். இது அருமையான ஒரு காரியம் பிள்ளைகளுக்கு என்றார். என்னவென்றால், அந்த பேனாவினால் ஒரு பேப்பரில் எழுதினால் அந்த எழுத்து என்ன எழுதுகிறோமோ அந்த எழுத்து இமைப்பொழுதில் மறைந்து போகிறது. ஆனால் இந்த பேப்பரை தூக்கி பார்த்தாலும் தெரியாது, எதுவும் தெரியாது. அந்த பேப்பரை தூக்கி டார்ச் லைட்டை வச்சு பின்னால் அழுந்து அடித்தால் உள்ளே என்ன எழுதியிருக்கிறதோ அது அழகாய் முதல் என்ன எழுதினோமோ அந்த பேனாவினால் அது துல்லியமாய் தெரிகிறது. என் அன்பு சகோதரனே, உனக்கு நீ மாம்சத்துக்குரியவனாக இருப்பாயானால் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள ரகசியம் புரியாது. இது சுவையாய் தெரியாது, கசப்பாய் தோன்றும். ஆனால்
பரிசுத்தாவியானவருடைய வல்லமை இறங்கி தேவனுடைய வெளிச்சத்திலே நீ இந்த பரிசுத்த வேதாமத்தின் எழுத்துக்களை படித்து பார்ப்பாயானால் தேவன் என்ன நோக்கத்தோடு எழுதினாரோ அந்த எழுத்துக்கள் உனக்கு உயிருள்ள எழுத்துக்களாய் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையாய் கர்த்தருடைய வார்த்தையாக இந்த பரிசுத்த வேதாமம் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ளும்படியாக சத்தியத்தை தேவன் உனக்கு வெளிப்படுத்துவார். ஹாலேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்று ஆண்டவருடைய கைகளில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரே, எனக்கு ஒரு பரிபூரண சமாதானத்தை தாரும், சத்தியத்தை எனக்கு வெளிப்படுத்தும், பரிபூர்ண சமாதானத்தை எனக்கு வெளிப்படுத்தும், என் கண்கள் குருடாயிருப்பதை திறந்தருளும், நான் மனத்திகைப்பில்லாமல் வாழ விரும்புகிறேன். ஆண்டவர் அப்பொழுது உங்களுக்கு அப்படியே இறங்குவார், உங்களுடைய வாழ்க்கையை கட்டுவிப்பார், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைபாடுகளையும் நீக்குவார். எசேக்கியேல் 47 அதிலே 8-9 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். எசேக்கியேல் 47:8-9 அதை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கு என்ன எழுதியிருக்கிறது நான் வாசிக்கிறேன். அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்தர வழியாய் ஓடி கடலில் விழும், இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகுமிடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். அந்த கடலுக்குள்ளே இந்த தண்ணீர் போய் விழுகிறதுனால வெகு ஏராளமான மச்சங்கள், ஏராளமான ஜீவன்கள் உண்டாயிருக்கும், மீன்கள் ஏராளமான மச்சங்கள் உண்டாயிருக்கும். இந்த நதி போகுமிடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இது தீர்க்க தரிசனமாய் மறைபொருளாய் எழுதப்பட்டிருக்கிற ஒரு ரகசியம். அது என்ன? பரிசுத்த ஆவியானவர் என்னும் ஜீவநதி. பரிசுத்த ஆவியானவர் என்னும் ஜீவநதி. அவரை நீங்கள் கேட்க வேண்டும். ஜீவ அப்பம் நானே என்று இயேசு மகாராஜா சொன்னார். ஆம், அதை நாம் புசிக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் ஜீவ தண்ணீர் என்று பரிசுத்த ஆவியானவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதுவும் நமக்கு தேவை. ஒற்றுமையாக்கும் ஏவரை ஊடாக நீ நின்றே பற்றோடும் மீது சாந்துமே மாறில் வசிக்கவே.